ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. இது எந்த காலத்திற்குமே பெண்களுக்கு வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து திருமணம் மாறுறது எவ்வளோ கஷ்டமோ, குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது அதை விட கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. கிரகங்கள் ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வந்து நம்ம மனசை வந்து ஆளக்கூடிய ஒரு கிரகம். நமக்கு இருக்கக்கூடிய சோகம், நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், நமக்கு வரக்கூடிய கோபம், இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்லுவோம்ல, எனக்கு ஒன்று பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சந்திரன் தான். இந்த கோபத்தை தூண்டுறது அப்படிங்கிறது வந்து செவ்வாய் நம்ம ரத்தத்தை வந்து ஆளுகிறது. அப்போ ஒரு சிலர் வந்து கோபமே பட மாட்டாங்க, எப்படி தான் இப்படி கோபப்படாமல் இருக்கியோ அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அவங்களுக்கு செவ்வாய் அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். எப்போ பாரு சந்தேகப்படுறது. ஒரு நல்ல குடும்பம் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமே வந்து சந்தேகம் அப்படிங்கிறது தான். இந்த சந்தேக புத்தி அப்படிங்கிறதுக்கு வந்து சந்திரன் வந்து காரணமாக இருக்கார். சரி, இந்த கிரகங்கள் தனியாக இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா அப்படின்னா, இல்லை. சந்திரனோட கேத்து, சந்திரனோட ராகு, செவ்வாயோட ராகு, செவ்வாயோட கேத்து, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் தான். இது வந்து நம்ம இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்சஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தைராய்டு பிரச்சனை வர்றது, கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் வர்றது, இல்லை மாதவிடை சரியாகவே வராமல் இருக்கிறது, இல்லை 30 நாளும் மாதவிடை வந்துக்கிட்டே இருக்கிறது, இதுக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சந்திரனும் செவ்வாயும் தான். சந்திரனினுடைய சுழற்சி அப்படிங்கிறது வந்து 28 நாட்கள். நமக்கு பெண்களுக்கு வந்து மாதவிடாயினுடைய சுழற்சியும் 28 நாட்கள் தான். அப்போது இந்த சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சந்திரனினுடைய பார்வை செவ்வாயின் மேல் விழும் பொழுது இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு நடைபெறுகிறது. இப்படி தான் ஒரு பெண் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கும் இது வந்து முக்கிய காரணமாக இருக்கும். அப்போ ஏன் வந்து ஜென்ரலாகவே ஒரு ஆண் பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பெண்களுக்கு வந்து எப்பொழுதுமே முக்கியத்துவம் வந்து அதிகம் உண்டு. ஒரு இந்திய நம்ம தாய் நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதில் பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் வந்து அதிகம் கொடுத்தோம். அப்போ பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் அதிகம் அப்படின்னா, அந்த தாய்மை அப்படிங்கிறது தான். ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து அதை பெற்றெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பெண்ணிற்கு மட்டுமே உண்டு. அதனால தான் பெண்மையை வந்து எப்பொழுதுமே போற்றப்படுகிறது. அதை ஏன் கர்ப்பம்னு சொல்கிறோம்? தெய்வம் வந்து இருக்கக்கூடிய இடத்தை கர்ப்ப கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு குழந்தை இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் அப்படி அப்படின்னா, உள்ளே வந்து அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா. அப்போ இந்த கைக்குள்ளே நம்ம வந்து வைத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. அதே போல தான் நம்மளுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். அப்போ ஒரு தாய் வந்து கருவுற்று அந்த கரு வந்து வளர்ந்து அந்த தாய்மை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமானது, புனிதமான ஒன்று. அதனால தான் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை கர்ப்ப கிரகம்னு சொல்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது, IVF சொல்கிறாங்க இல்லையா, செயற்கை முறையில் குழந்தை பிறக்கிறது. இந்த காலத்தில் அது வந்து ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம், பெண் குழந்தைகள் பிறந்துற போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளை நிறையா சிசுவை வந்து வதைத்த பாவம் இது நிறைய குடும்பங்களில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஒரு தலைமுறை முன்னால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பாம்பு புத்தோ இல்லை அந்த மனையில் அந்த காலி இடத்துல வந்து ஒரு பாம்பு புத்து இருக்கலாம், அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வீடு கட்டுவோம். ஒரு விருட்சம், ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் வந்து பறவைகள் கூடு கட்டும், எத்தனையோ முட்டைகள் எத்தனையோ பறவைகள் அதுலேருந்து இருக்கும் இல்லையா, அந்த விருட்சத்தை அழித்த பாவம். அது மட்டும் அல்லாமல் நமக்கு பூமிக்கு அடியில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும், இப்படி ஒரு குடும்பத்தை கலைத்த பாவம் இருக்கும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு வம்ச விருத்திகள் இல்லாமலேயே போய்விடும்.
இந்த வம்சவருத்தி அப்படிங்கிறது ஆண் வாரிசுகள் இல்லாமல் பெண் வாரிசுகள் மட்டும் வருவது. அப்படி காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை வந்து இல்லாமல் ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறப்பதற்கு நிறைய வந்து மருத்துவ ரீதியாகவும் நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம். ஒரு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மருந்தெல்லாம் சாப்பிட்டு ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ வந்து பார்த்தா பெண் குழந்தைகள் குறைவாகவும் ஆண் குழந்தைகள் அதிகமாகவும் இருக்கிறாங்க. ஒரு திருமணம் பண்ணுறதுக்கே ஒரு ஆணுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. இதில் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதோ இல்லை ஒரு மனிதன் கஷ்டப்படும் பொழுது தான் என்ன சொல்லுவோம், என்ன பாவமோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி இவ்வளோ தூரத்திற்கு நம்ம வந்து ஒரு திருமணம் ஆகிறதுக்கு கஷ்டம், குழந்தை பிறக்கிறது அதை விட கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த கர்ப்பத்தை வந்து நம்ம தடை செய்தது அப்படிங்கிறது ஒன்று, இரண்டாவது வந்து கர்ப்பத்தை கலைத்தது. ஒரு பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே வந்து அதை போய் கலைச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஐயோ எனக்கு வந்து இப்போ ஒரு குழந்தை, எனக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் எனக்கு பொருளாதாரத்தில் வந்து வசதி கிடையாது, அதனால நான் வந்து இந்த குழந்தைய கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தகாத உறவில் வந்த ஒரு குழந்தை, அதனால நான் அதை கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு குழந்தை ஒரு கரு கலைப்பு அப்படிங்கிறதுக்கு 1000 காரணங்கள் வந்து நம்ம இருக்கும். இந்த கருக்கலைப்பு செய்தவர்களுக்கு எவ்வளோ பாவம் வருதோ இதை கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த பாவம் வந்து சேரும். இது எல்லாம் என்ன மாதிரியான பாவங்கள், வரக்கூடிய சந்ததியினருக்கு அது எப்படி போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கால நேரத்தில் அந்த பூ படைவாகாமல் இருப்பது, அந்த பெண் குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணாமல் ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு சாபம் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 பெண் குழந்தைங்க இருப்பாங்க, 5 பேருக்குமே கல்யாணம் ஆகிருக்காது, சந்ததி விருத்தி ஆகாது, ஒரு நேரத்தில் கல்யாணம் நடக்காது. மூன்றாவது, இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சுமங்கலி யோகமே இருக்காது, திருமணமாகி விதவையாக இருக்கக்கூடிய ஒரு சாபம் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஏற்படும். இப்படி இந்த கர்ப்பத்தை நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு அவேர்னஸ், இப்போ நான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, இதனால் இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனையிலேயோ இல்லை நான் ஒரு அட்வைஸாவோ நான் சொல்லலை, வேதங்களில் சொல்லியிருக்கு, நம்ம உபநிஷத்ஸில் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அப்போது அந்த காலத்தில் ஒரு 13-15 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தைகளுக்கு பொருளாதார வசதி பெருசாக இல்லைன்னா கூட அவங்கள வந்து ஏதோ ஒரு அளவுக்கு அந்த குடும்பத்தில் வளர்க்க முடிஞ்சது. அந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு டாப் அஃபீஷியல்ஸாக இருந்திருப்பாங்க, படிப்பில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை பெறுவதோ இல்லை வளர்ப்பதோ அன்றைக்கி கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த கர்ப்பத்தை தடை செய்யும் பொழுது சிசுவை வதைத்த பாவம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு உயிரை கொல்லக்கூடிய பாவம், இதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். குருவும் சனியும் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும். அப்போ இன்றைக்கி குழந்தை இல்லாமல் 17 ஆச்சு குழந்தை இல்லைன்னுவாங்க, அந்த குழந்தைக்காக எத்தனையோ செலவு பண்ணுவாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ்கிட்ட போவாங்க, எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. கடைசியில் பிறக்கிற குழந்தை வந்து ஒரு ஆட்டிசம் சைல்டாக இருக்கலாம், இல்லை வந்து பிறந்தோம் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி பிறந்தோம், இந்த குழந்தையை வளர்க்குறது எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு மனசு நொந்து போகிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஜோதிடர்கள்ட்ட போகும்பொழுது நாங்கள் எந்த பாவமுமே செய்யலை, நாங்கள் மனசறிஞ்சு எதுவுமே நாங்கள் பண்ணலை, பட் நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற இந்த கேள்வியை ஒவ்வொருத்தருமே கேட்கறது தான். உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் தகுந்த நேரத்தில் திருமணம் ஆவது, தகுந்த நேரத்தில் குழந்தை பிறப்பது, அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக இருப்பது, அந்த குழந்தை பிறந்த நேரம் குடும்பத்தில் நிறைய சுபங்கள் நடப்பது, இப்படி எத்தனையோ விஷயங்கள். இது எல்லாமே வந்து ஒரு 50 முன்னாடி பார்த்திங்கன்னா இது யாருமே கஷ்டம் அப்படிங்கிறது இதுக்காக போய் ஒரு பரிகாரம்லாம் செஞ்சதே கிடையாது. அது ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப நம்ம பேசினதுமே கிடையாது. இன்றைக்கி
குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறந்த உடனே ஜோசியர்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் கேட்குறது என்ன நட்சத்திரம்னு கேட்போம், ராசின்னு சொல்லுவோம், என்ன தோஷம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அப்பாவை பாதிக்குமா, அம்மாவை பாதிக்குமா, தாத்தாவை பாதிக்குமா, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும், அப்போது பயத்தில் தான் நம்ம இன்றைக்கி வாழறோம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சந்தோஷமாக கொண்டாடுறத விட அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சா அதுக்கு அதிர்ஷ்டம் வரும், அந்த குழந்தை பிறந்த நேரம் நல்லா இருக்கணும், இல்லை இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணணும், இல்லை வேறு என்ன செஞ்சால் இந்த குடும்பம் நல்லாயிருக்கும், இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனசில் 1000 கேள்விகள் இருக்கும். இந்த கர்ப்பத்தை நம்ம வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி செய்த தவறுகளினால் இன்னைக்கு நம்மளுடைய வம்சங்கள் நிறைய பாதிக்கப்படுது. நாம் இந்த தவறை இன்றைய தலைமுறைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஹெட்லைன்ஸ் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.